الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد تفسير سورة مريم سورة مريم உடைய விளக்க உரையின் மூன்றாவது வகுப்பு. இதுவரை சூரா மரியமுடைய முதல் 15 வசனங்கள் தரக்கூடிய பொருளையும் அது தரக்கூடிய பாடங்களையும் பற்றி நாம் பார்த்தோம். இந்த வசனம் 16வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவுடைய மூன்றாவது நபரின் வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். முதல் வரலாறாக அல்லாஹ் யாரை பற்றி சொன்னான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது வரலாறு யாரை பற்றி சொல்லப்பட்டது? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது வரலாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குகிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை. அல்லாஹ் கூறுகிறான், வஸ்குர் ஃபில் கிதாபி மரியம் இதின்தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா. அய்யுஹர் ரசூல், நபியே தூதரே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய இந்த செய்தியை இவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு இடத்திலிருந்து விலகி தங்களுடைய குடும்பத்தார்களை விட்டு கிழக்கை நோக்கிய பகுதியை நோக்கி அவர்கள் சென்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிகழ்வை அல்லாஹ் தொடங்குகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார்? குர்ஆனில் பெண்களுடைய பெயரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சூராவை அமைத்திருக்கிறான் என்றால் சூரா மரியம். ஒரே பெண்ணுடைய பெயர் குர்ஆனில் 34 முறை திரும்ப 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 வந்து இந்த பெண்ணுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கும் உலகத்திற்கும் அல்லாஹ் பறைசாற்றுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆலி இம்ரானுடைய 42வது வசனத்தில் சொல்லுகிறான், வஇத் காலத்தில் மலாயிகா, மலக்குகள் சொன்னார்கள், யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ ஸ்தஃபாகி வதஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலா நிஸாஇல் ஆலமீன். மரியமே, உன்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், உன்னை தூய்மைப்படுத்தி இருக்கிறான், உன்னை பெண்களில் உலகத்தில் உள்ள பெண்களிலெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை மேன்மையான பெண்ணாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு நிசாஇஹா மரியம் இப்னத்து இம்ரான், இந்த பூமியில் வாழக்கூடிய சிறந்த பெண்களில் ஓர் பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம், وَخَيْرُ نِسَائِهَا மேலும் பெண்களில் சிறந்த பெண் خَدِيجَةُ بِنْتُ خُوَيْلِد, خَدِيجَة رضي الله عنها. இந்த ஹதீஸின் அடிப்படையில் உலமாக்கள் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஹதீஸில் இரண்டு பெண்கள் உலகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய ஒரு பொருள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சிறந்தவர்கள். அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தில் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்தவர்கள். அல்லது இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்தால் இந்த பூமியில் உள்ள சிறந்த பெண்களுடைய பட்டியலில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இருவரும் வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சென்ற வாரம் பார்த்த நபிமொழிதான், இந்த பூமியில் ஆதமுடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது எந்த ஒரு பிள்ளையும் ஷைத்தான் தீண்டாமல் பிறப்பதில்லை, ஷைத்தான் தீண்டுவதால் தான் குழந்தைகள் பீரிட்டு அழுகிறது, ஆனால் மரியமையும் வப்னிஹா அவர்களுடைய மகனையும் தவிர. யாரெல்லாம்? மரியம் இப்னத்து இம்ரான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர, இந்த இருவரை தவிர மற்ற எல்லோரும் ஷைத்தானால் இந்த பூமியில் தீண்டப்பட்டவர்கள். குர்ஆனும் சுன்னாவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை எமக்கு மேலும் மேலும் எடுத்து கூறி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா பெண்களிலும் சிறந்த பெண்ணாக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்குகிறான்.
ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அல்லாஹ் உதாரணமாக ஈமானிய படிப்பினைக்காக, கொள்கை உறுதிக்காக, தங்களிடத்தில் இருந்த ஈமானிய தெளிவுக்காக, அல்லாஹுடைய அச்சத்திற்காக அல்லாஹ் ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அல்லாஹ் ஒரு பெண்ணை உதாரணமாக ஆக்குகிறான். அந்த பெண்களில் ஒரு பெண்தான் மரியம் இப்னத் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம். சென்ற வாரம் பார்த்தோம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார், இம்ரான் அவர்களுடைய மகள். இம்ரான் அவர்களுடைய மனைவியுடைய பெயர் ஹின்னா. இந்த இருவரும் அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சி செய்கிறார்கள். முதல் குழந்தைக்கு பிறகு இரண்டாவது குழந்தையை ஆண் குழந்தையாக யா அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்தால் இந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காக நான் அர்ப்பணித்து விடுகிறேன். இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நீ எடுத்துக்கொண்டால் இந்த குழந்தை உன்னுடைய தீனுக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக, உன்னுடைய கொள்கைக்காக இந்த பூமியில் வாழ்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் பிறந்தது என்ன குழந்தை, பெண் குழந்தை. இருந்தாலும் தன்னுடைய வாக்குறுதியில் ஹின்னா அவர்கள் உறுதியாக இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்து அல்லாஹ்விடத்திலே அந்த பெண்ணை வக்ஃபு செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக. அந்த பெண் குழந்தை பெற்றெடுத்து தாய்குடி பால்குடி மரக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக விடப்படுகிறது. எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை வளர்ப்பதற்கு, பொறுப்பேற்பதற்கு. அப்போதுதான் முடிவெடுக்கிறார்கள் நம்முடைய பேனாக்களை ஆற்றில் வீசுவோம், எந்த பேனா இயற்கையின் திசையைக்கு மாற்றமாக செல்கிறதோ அவர்தான் இந்த பெண்ணுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆசிரியர். யாருடைய பேனா செல்கிறது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபியுடைய பேனா செல்கிறது, வகஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமிற்கு பொறுப்பெடுக்கிறார்கள். அதற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அவர்களுடைய வளர்ப்பில் வளர்கிறார்கள். ஒரு முறை அவர்களுடைய மெஹ்ராபிற்கு, அவர்கள் வணங்கக்கூடிய இடத்திற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சென்ற பொழுது அங்கே உணவை பார்க்கிறார்கள், ரிஸ்கை பார்க்கிறார்கள். தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் விரிவுரை சொல்கிறார்கள், என்ன உணவு என்றால் குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய உணவு கோடை காலத்தில் இருந்தது, கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய உணவு குளிர்காலத்தில் இருந்தது. அது அந்த மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது, அந்த ஊருடைய பழக்கத்துடைய உணவு கிடையாது, ஒரு வித்தியாசமான உணவு அங்கே இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஜக்கரியா அவர்கள் கேட்டார்கள், அன்னா லக்கி ஹாதா யா மரியம், யா மரியம் அன்னா லக்கி ஹாதா, இது உமக்கு எங்கிருந்து வந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்ஸுக்கு மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப், இது எனக்கு மட்டும்தான் வரும் என்று கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை அல்லாஹ் அளவின்றி வழங்குகிறான். இந்த ஈமானிய உறுதிக்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். ஹுனாலிக தஅ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஜக்கரியா அழைத்தார் அல்லாஹ்வை, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்து என்று. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் இந்த சூராவிலும் தொடங்குகிறான். வத்குர் ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய செய்தியை, அவர்களுடைய வாழ்வை நபியை இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, அந்த பெண் தான் எப்போதும் தொழக்கூடிய, தான் எப்போதும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஓர் இடத்திலிருந்து கிழக்கை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். அந்த இடத்தை நோக்கி தங்களை திருப்பி கொண்டு அங்கே வந்து சென்றார்கள். ஃபத்தஹதத் மின் துனிஹிம் ஹிஜாபன் ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா. 17வது வசனம், ஃபத்தஹதத் மின் துனிஹிம் ஹிஜாபன், யாருடைய பார்வையும் தன்னை எட்டாத அளவிற்கு ஒரு ஹிஜாபை, ஒரு திரையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அமைத்துக் கொண்டார்கள். எல்லா மனிதர்களிடமிருந்தும் அந்த நேரத்தில் தூரமாக வேண்டும் என்று, வணக்க வழிபாட்டில் தன்னை முழுவதுமாக யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு திரையை அமைத்துக் கொண்டார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடும் கூட. ஒரு திரையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அமைத்துக் கொள்கிறார்கள். எம்முடைய ரூஹை நாம் அனுப்பினோம். யார் ரூஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எம்முடைய ரூஹ் என்று அல்லாஹ் எதற்கு சொல்கிறான்? பைத்துல்லாஹ், நாகத்துல்லாஹ் என்று குர்ஆன் சொல்லும். அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஒட்டகம்,
அப்படின்னு அல்லாஹ் தங்கக்கூடிய இடம் அல்லாஹுடைய வீடு, அல்லாஹ் பயணிக்கக்கூடிய வாகனமா, மஅதல்லாஹ் இயாது பில்லாஹ், அப்படி அல்ல. அல்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தை எமக்கு உணர்த்துவதற்காக தன்னோடு அதை இணைத்து சொல்கிறான். அதனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அதை அவனோடு இணைத்து சொல்கிறான். பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு என்றால் அது அல்லாஹ்வுடைய வீடு அல்ல, இந்த வீட்டிற்குரிய கண்ணியம் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது, இந்த ஒட்டகத்திற்குரிய கண்ணியம் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. அது போன்றுதான் இந்த ரூஹுடைய கண்ணியம், ஜிப்ரீலின் கண்ணியம் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. فَأَرْسَلْنَا إِلَيْهَا رُوحَنَا فَتَمَثَّلَ لَهَا بَشَرًا سَوِيًّا சவியா, அப்படியே மனிதரை போன்று அவர் வித்தியாசமான ஒரு உருவமாக வரவில்லை. மனிதன் எப்படி இருப்பானோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் முழுமையான மனிதனை போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய உருவத்தில் ஒருவர் இருக்கிறார், தன்னுடைய அறையில் தான் அமைத்த ஹிஜாபில் என்பதை பார்த்தவுடன் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க், உன்னை விட்டு அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அல்லாஹ்விற்கு உள்ள சிஃபத்தை, என்ன சிஃபத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துகிறார்கள்? ரஹ்மான். அஊது பிர்ரஹ்மான், ஏன் ரஹ்மானை அழைத்தால்தான் ரஹ்மத்தை இந்த இடத்திலே பெற முடியும். ரஹ்மானை அழைத்தால்தான் ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய உதவியை இந்த இடத்திலே பெற முடியும். வேறு பெயர்களை சொல்லி இருக்கலாம், ஆனால் இந்த இடத்திற்கு என்ன பெயர் தேவை? ரஹ்மான். இப்ப எம்முடைய தேவைகளை நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் எது எம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தகுதியானதோ அதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அது எமக்கு உதவியாக அமையும். காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, நீ அல்லாஹுவை அஞ்சக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய பெயரை கூறினால் பயப்படக்கூடியவனாக இருந்தால் உன்னில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடுகிறேன். உன்னை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன். நீ அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக அமைந்து விட வேண்டும் என்று, நீ அல்லாஹுவை அஞ்சக்கூடியவனாக அமைந்து விட வேண்டும் என்று, அல்லாஹ்வுடைய பெயர் கூறினால் உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தக்குவாவால் சூழப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலிருந்து, அல்லாஹ்விடத்தில் உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அல்லாஹு அக்பர். கால இன்னமா அன ரசூலு ரப்பிக் லஅஹபலக்கி உலமன் ஸக்கியா. இதிலிருந்து எமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால், ஒரு சோதனையான காலத்தை பார்த்தால், அல்லது ஒரு முசீபத்தை எமக்கு முன்னால் பார்த்தால், அல்லது ஃபித்னாவை எமக்கு முன்னால் பார்த்தால், உடனடியாக அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் பாதுகாப்பை தேட வேண்டும். ஒரு சிலைகளை பார்க்கிறோம், அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ், இந்த சிலை வணக்க வழிபாட்டை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, நான் சிலையெல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்லி உறுதியா சொல்லணும் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையை கரத்தால் உடைத்தவர்கள், அவர்கள் செய்த பிரார்த்தனை தான், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகார். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணை பார்த்தால், யா அல்லாஹ் இந்த பெண்ணிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. ஏன் மௌனமாக இருக்கிறோம் தெரியவில்லை. மால்களுக்கு போகும்போதும் சரி, அல்லது நம்முடைய வீதிகளில் நடக்கும் போதும் சரி, அல்லது வாகனத்தில் பயணிக்கும் போதும் சரி, அல்லது இது போன்ற ஃபித்னாக்களுடைய இடங்களில் வாழும் பொழுதும் சரி, நாம் எம்முடைய நாவில் அல்லாஹுடைய திக்ரை சதா நேரமும் உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் இதிலிருந்து எம்மால் பாதுகாக்க முடியும். அல்லாஹுடைய நினைவு அப்போதுதான் எம்மோடு தொடர்ந்து இருக்கும். ஒரு வீதியில் நடந்து செல்கிறோம், எத்தனையோ பெண்கள் அரைகுறை ஆடையில் வருவார்கள், அல்லாஹ்விடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான், சுப்ஹானல்லாஹ், அஊது பில்லாஹ், மஅதல்லாஹ் என்ற திக்ர்களை உச்சரித்து கொண்டே இருந்தால் எம்முடைய பார்வை அங்கே நோக்கி செல்லுமா? செல்லாது. மால்களுக்கு செல்கிறோம், வசதியான வாய்ப்புகளை பார்க்கிறோம், விருப்பமான பொருட்களை பார்க்கிறோம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம், யா அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்த நியமத்திற்கு உனக்கு நன்றி என்று கூறிக்கொண்டே பயணிக்கிறோம். ஏதாவது நாட்டம் வருமா? அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாற்றமாக நடந்த குற்றம் வருமா? இப்படி நம்முடைய நாவுகள் சதா நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் வெளிப்படையாக கழிவறையில் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய திக்ரை நம்முடைய நாவு மொழிந்தால்தான் இன்றைய காலத்துடைய ஃபித்னாவிலிருந்து எம்மால்
பாதுகாக்க முடியும். அல்லாஹ் இந்த பழக்கத்தை நம்முடைய நாவுகளுக்கு தருவானாக. فَتَّخَذَتْ مِنْ دُونِهِمْ حِجَابًا فَأَرْسَلْنَا إِلَيْهَا رُوحَنَا فَتَمَثَّلَ لَهَا بَشَرًا سَوِيًّا قَالَتْ إِنِّي أَعُوذُ بِالرَّحْمَنِ مِنْكَ إِنْ كُنْتَ تَقِيًّا. அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் யார் என்பதை சொல்லுகிறார்கள். தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் தான் யார் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறும் பொழுது உண்மையான உருவத்திலேயே மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் அடுத்த கேள்விகள் அங்கே இல்லை. அதற்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. அவர்கள் கூறியதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் நம்புகிறார்கள் என்றால் அங்கே ஏதோ அதை உறுதிப்படுத்துவதற்கு நடந்திருக்கிறது. கால இன்னமா அன ரசூலு ரப்பிக், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் யார், மனிதன் அல்ல, அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் உனக்கு தூய்மையான ஜக்கியா, போன வாரம் பார்த்தோம் ஜக்காத் இரண்டு அர்த்தங்களை கொடுக்கும், ஒன்று அதிகப்படுத்துதல், இன்னொன்று தூய்மைப்படுத்துதல். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுவது எதை என்று பார்த்தோம், யஹ்யாவிற்கு அலைஹிஸ்ஸலாம் தூய்மையை. அதே போன்றுதான் பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து தூய்மையான ஒரு குழந்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு கொடுக்கிறான் என்ற நற்செய்தியை உமக்கு கூறுவதற்காக நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறேன் ரசூலாக. காலத், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அன்னா யகூனு லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், வலம் யம்சஸ்னி பஷர், எந்த மனிதரும் என்னை தீண்டியது கிடையாது, எனக்கு திருமணம் ஆகவில்லை, வலம் அக்கு பகையா, வலம் அக்கு பகையா, பகையா எல்லை மீறியவன், அதாவது விபச்சாரம் போன்ற குற்றங்களை செய்யக்கூடியவளும் நான் அல்ல. அல்லாஹ் அவர்களை தூய்மையாக்கினான், அவருடைய கற்பிற்கு அல்லாஹ் சாட்சி கொடுக்கிறான், என்னுடைய கணவரும் இல்லை, இது போன்ற பழக்கங்களில் ஈடுபட்டு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணும் நான் அல்ல. வலம் அக்கு பகையா, வலம் எம்ச ஸ்ரீ பஷர், எந்த பெண்ணும் எந்த ஆணும் என்னை தீண்டவில்லை, எந்த தவறான பழக்கமும் அதற்காக என்னிடத்தில் இல்லையே, அது எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக பதில் சொல்கிறான், கால கதாலிக்கு, அப்படித்தான், கால ரப்புக்கு ஹுவா அலையஹின், அல்லாஹ் அல்லாஹுடைய நம்பிக்கையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறான். அப்படி நீங்கள் எண்ணுவது போலல்ல, ஜிப்ரீல் எதை கூறினாரோ அப்படித்தான் அது நடக்கும், உங்களுடைய ரப்பிற்கு அது மிக எளிதானது. கால ரப்புக்கு ஹுவா அலையஹின், ஒரு குழந்தையை கொடுப்பது தந்தையும் இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாக்குவது அல்லாஹ்விற்கு மிக எளிதானது. ஏன், உங்களுக்கு முன்னாலும் உதாரணம் இருக்கிறது, தந்தையும் தாயும் இல்லாமல் அல்லாஹ் ஒரு குழந்தையை இந்த பூமியிலே கொடுத்தான். ஒருவரை அல்லாஹ் படைத்தான், யாரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களிடமிருந்து ஹவ்வாவை அல்லாஹ் படைத்தான், அவர்களுக்கும் தந்தை தாய் கிடையாது. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் இந்த படைப்பை படைத்திருக்கிறான் இருவரும் இல்லாமல். இப்போது ஒரு பெண் இருக்கிறீர்கள், ஒரு ஆண் இல்லை, இருவரும் இல்லாமல் படைத்த அல்லாஹுவால் ஒருவரை கொண்டு படைக்க முடியாதா? எமக்கு என்ன பாடம், எமக்கு என்ன பாடம், ஒருவரும் இல்லாமல் ஒன்றை படைத்தால், ஒருவரோடு ஒன்றை படைத்தால் அல்லாஹ் நாடிய பொழுது, அல்லாஹ் விரும்பிய பொழுது, அப்படி இருக்கும் பொழுது இருவர் இருந்தால், அவர்களுக்கு சிறிது காலம் குழந்தை பிறக்கவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டான், எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பில்லை என்று நம்பிக்கை இழப்பது என்ன அர்த்தம், என்ன அதில் அர்த்தம் இருக்க முடியும்? யா அல்லாஹ் மரியமுக்கு குழந்தையை கொடுத்தால் அலைஹிஸ்ஸலாம் கணவர் இல்லை அவருக்கு, யா அல்லாஹ் ஆதமிற்கு நீ உருவத்தை கொடுத்து உயிரை கொடுத்தால் அவர்களுக்கு தந்தை தாய் இல்லை, ஆனால் நாங்கள் இருக்கிறோம், உன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எனக்கு நீ குழந்தையை கொடுப்பாய் எந்த வருடத்திலும் எந்த வயதிலும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹுவை அழைப்பவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தால் அவர்கள் விரும்பிய நேரத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற நாட்டத்தில் அவர்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கும். ஆனால் எம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை என்ன, மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது குறை இருந்தால் இனிமேல் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் இருவரும். இருவரும் அதன் காரணமாகவே அன்பை விட்டு பாசத்தை விட்டு தூரமாகி விடுகிறார்கள். கணவன் அறிந்தால் மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லை என்றால் மனைவியை தூரமாக்கி விடுகிறான்.
மனைவி அறிந்தால் கணவனுக்கு அந்த வாக்கியம் இல்லை என்றால் தூரமாக்கி விடுகிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கும் அந்த பாக்கியம் கிடையாது, அவர்களுக்கும் அந்த பெண்ணோடு இணைந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. தளர்ந்து விட்டது அவங்களுடைய நரம்புகள் எல்லாம். அவங்களுடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, அவங்களுடைய தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது. இருந்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கையோடு அழைத்தார்கள். அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகுதான் கேட்டார்கள், அல்லாஹ் எனக்கு எப்படி கொடுத்தார் என்று. அதுவரை எல்லாவிடத்தில் எப்படி கொடுப்பா என்று கேள்வியை கேட்கவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அது போன்றுதான் கேட்டார்கள், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், எனக்கு என்னை யாரும் தீண்டவில்லை, எந்த ஒரு தவறான பழக்கமும் எனக்கு கிடையாது. அல்லாஹ் கூறினான், கால ரப்புக்கு ஹுவ அலையின், உன்னுடைய ரப்புக்கு அது மிக எளிதானது, அது பெரிய காரியம் அல்ல. ஏன் அந்த குழந்தையை தந்தை இல்லாமல் கொடுக்க போகிறேன் தெரியுமா? வலி நஜ அலஹு, அவரை நாம் ஆக்க போகிறோம். ஆயத்தல்லின்னாஸ், ஆயா அத்தாட்சி, மனிதர்களுக்கு அத்தாட்சியாக பாடமாக படிப்பினையாக. ஒரஹ்மத்தம் மின்னா, எம்முடைய ரஹ்மத்தை நாம் வெளிப்படுத்துவதற்காக. ஒரஹ்மத்தம் மின்னா, எம்முடைய அருளாலும். வகான அம்ரம் மக்தியா, அது அல்லாஹ்வால் முடிவெடுக்கப்பட்டது, அது அல்லாஹ்வால் கதா செய்யப்பட்டது, அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்டது, அதை யாரும் மாற்ற முடியாது. மரியமே, உமக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்க நாடிவிட்டால் அது அல்லாஹ்விற்கு எளிதானது, அதை பற்றி கேள்வி உமக்கு வேண்டாம். அந்த குழந்தை ஏன் உன்னிடத்திலிருந்து அந்த குழந்தை பிறப்பதன் மூலம் உலகத்திற்கு ஒரு அத்தாட்சி கிடைக்கட்டும், தந்தை இல்லாமலும் அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான், அதன் மூலம் அல்லாஹுடைய அருளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இது அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டது, அதை குறித்த கேள்வி உமக்கு வேண்டாம். ஒரே உரையில் அல்லாஹ் முழுவதுமான பதிலையும் கூறி முடிக்கிறான். உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அந்த ரூஹை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பில் ஊதுகிறார்கள். உடனடியாக அந்த பெண் வயிற்றிலே கருவை சுமக்கிறாள். உடனடியாக, எல்லாம் உடனடியாக நடக்கிறது. ஃப என்று வந்தால் அதனுடைய தொடர், மேலுள்ளதுடைய தொடராக வருகிறது. இதற்கும் இதற்கும் இடையே இடைவெளி கிடையாது. உடனடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை வயிற்றிலே சுமக்கிறார்கள். அதன் மூலமாக கரு உருவாகிறது. அந்த கருவை சுமந்து விட்டு மக்களை விட்டு தூரமாகி விடுகிறார்கள். அந்த குழந்தை அந்த கருவை சுமந்த வருடத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. சிலர் சொல்லுகிறார்கள் உடனடியாக குழந்தை பெற்றெடுத்தார்கள் என்று, ஆனால் பெரும்பான்மையோட அறிஞர்களுடைய கருத்து அதல்ல. இயற்கையாக ஒரு பெண் குழந்தை பெற்றெடுப்பதற்கு எத்துணை மாதங்கள் ஆகுமோ அத்துணை மாதங்கள் கருவை சுமந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனித்திருந்தார்கள், யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனிமையில், மக்களை விட்டெல்லாம் தூரமாகி, அந்த ஊரை விட்டெல்லாம் தூரமாகி, யாருடைய பார்வையும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப உணவை கொடுத்தவன் யார்? ஏற்கனவே கொடுத்தவன். தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் கூறுகிறான், அந்த மரியமை நாம் வளர்த்தெடுத்தோம் அலைஹிஸ்ஸலாம். مكانا قصيا فاجاءها المخاض الى جذع النخله مخاض அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது வரக்கூடிய வேதனையை குறிக்கக்கூடிய வார்த்தை. فاجاءها المخاض الى جذع النخله அந்த வேதனை வந்தவுடன் அது ஒரு மரத்தின் கீழ் அந்த பெண்ணை இழுத்து வந்தது, அந்த பெண்ணை கொண்டு வந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்திற்கு கீழ் வருகிறார்கள். காலத் யா லைதனி மித்து கப்ல ஹாதா வகுந்து நஸ்யம் மன்சியா. வேதனை தாங்க முடியாமல் வரக்கூடிய சோதனை எப்படி அமையும், இந்த குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு இந்த ஊர் கேட்குமே இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதையெல்லாம் பயந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள் தன்னுடைய வாழ்வை. யா லைதனி மித்து கப்ல ஹாதா, இதற்கு முன்னால் நான் மரணமாகி இருக்க வேண்டுமே. வகுந்து நஸ்யம் மன்சியா, யாருக்கும் தெரியாமல் நான் மறக்கடிக்கப்பட்டு இருக்க வேண்டுமே, என்னை எல்லோரும் மறந்திருக்க வேண்டுமே.
அல்லது இந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு முன்னதாகவே நான் மரணித்திருக்க வேண்டுமே. இயற்கையாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வேதனை கவலை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வருகிறது. அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தைகளை கூறுவதற்கும் அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு மனிதனால் இந்த பூமியில் வாழ்வதற்கு முடியாது, கவலைகளும் பிரச்சனைகளும் அவனை சூழ்ந்து சூழ்ந்து அவனால் எழுந்து நடக்கவே முடியாத காலம் வந்தால் அல்லாஹுவை அவன் அழைக்கலாம், யா அல்லாஹ் எனக்கு மறுமை வாழ்வு உலக வாழ்வை விட சிறந்ததாக இருந்தால், இந்த உலகத்திலிருந்து நான் பிரிவது சிறந்ததாக இருந்தால் அதை எனக்கு நீ கொடு என்று, மரணத்தை கொடு என்று கேட்கக்கூடாது, எனக்கு அது சிறந்ததாக இருந்தால் அதை நீ எனக்கு ஏற்படுத்து என்று கேட்கலாம் என்று அல்லாஹுடைய தூதர் எமக்கு அனுமதி அளித்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு இந்த நிலைமை வருவதற்கு முன்னதாகவே மரணத்தை நான் அடைந்திருந்து அல்லது எல்லோரும் என்னை மறந்திருந்தால் நலவாக இருந்திருக்குமே, எப்படி இந்த வேதனையை தாங்கப் போகிறேன், எப்படி இந்த சோதனைகளை நான் தாங்கப் போகிறேன். அழைப்பு வந்தது கீழிருந்து. இந்த அழைப்பை அழைத்தவர் யார்? இரண்டு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதில் கொஞ்சம் பெரும்பான்மை அறிஞர்களுடைய கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம். குழந்தை வெளியே வந்துருச்சு, குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு உள்ள நிகழ்வு இது. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால், குழந்தை ஏன் பேசியது என்றால், இதற்கு பின்னால் வரக்கூடிய வசனத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கேட்கும்போது என்ன செய்வார்கள், கரத்தை மட்டும்தான் காட்டுவார்கள். ஏன் கரத்தை காட்டுகிறார்கள்? இப்போ முன்னால் அந்த குழந்தை பேசுவதை அறிந்ததால் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சைகை காட்டுகிறார்கள். இப்போ இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு அறிஞர்களில் ஒரு கூட்டம் இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் இல்லை இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறுகிறார்கள். காலத் அந்த அழைப்பு வந்தது, ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, அல்லா தஹ்சனி, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கத் ஜஅல ரப்புக்கி தஹ்தகி சரியா, உங்களுக்கு கீழிருந்து அல்லாஹ் ஒரு நீருற்றை ஏற்படுத்துவான், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், என்ன ஆகப் போகிறது, இந்த குழந்தையை எப்படி பெற்றெடுக்கப் போகிறோம் அல்லது எப்படி பெற்றெடுத்தோம், இந்த குழந்தை என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி எல்லாம் கவலை உங்களுக்கு வேண்டாம். கத் ஜஅல ரப்புக்கி தஹ்தகி சரியா, இதிலிருந்து ஒரு நீரூற்றை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உங்கள் கீழிருந்து. வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதின் நஹ்ல, வேதனை அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த மரத்தை பிடித்து குலுக்குங்கள், அந்த மரத்தை, அந்த நஹ்லாவை, பேரித்த மரத்தை பிடித்து நீங்கள் ஆட்டுங்கள். துசாக்கி தலைக்கு ருத்தபன் ஜனியா, துசாக்கி தலைக்கு ருத்தபன் ஜனியா, சுத்தமான தூய்மையான அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய விளைச்சல் உள்ள பேரித்த மலங்கள் உங்களுக்கு வரும். பேரித்த மலத்தை பிடிச்சி ஆட்ட முடியுமா? ஆட்டினா வந்துடுமா பேரித்த மலம்? சுபஹானல்லாஹ், அப்போ எவ்வளவு கவியா இருக்கணும் அவங்க, எவ்வளவு உறுதியா இருக்கணும். இந்த வேதனையை நீங்கள் தாங்குவதற்கு இந்த பேரித்த மலத்தை பிடித்து குலுக்குங்கள், இதன் மூலம் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரித்தம் பழத்தை மேலிருந்து உங்களுக்கு கீழே இறக்குவான். ஃபகுலி, அந்த பேரித்த மலத்தை சாப்பிடுங்கள். வஷ்ரபி, அந்த நீரை நீங்கள் பருகுங்கள். வகர்ரி ஐனா, மகிழ்ச்சியாக இருங்கள், கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வகர்ரி ஐனா, உங்களுடைய கண் குளிர்ச்சியாகும் இந்த குழந்தையின் மூலமாகவோ அல்லது நீங்கள் உண்ட அந்த உணவின் அந்த பானத்தின் மூலமாகவோ அல்லாஹ்வுடைய அருளால். ஃபஇம்மா தர இன்ன மினல் பஷரி அஹதன், மனிதர்களில் யாரையாவது நீங்கள் பார்த்தால் ஃபகூலி, சொல்லுங்கள், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, அல்லாஹ்விற்கு நான் நோன்பை நோற்றிருக்கிறேன், ரஹ்மானுக்கு நான் நோன்பை நோற்றிருக்கிறேன். ஃபலம் உக்கல்லிமல் யௌம இன்ஸியா, எந்த மனிதர்களிடத்திலும் நான் பேச மாட்டேன் என்று. முன்னாள் காலத்துடைய பனி இஸ்ரவேலர்களின் நோன்புடைய ஒரு ஷர்த், நோன்பில் பேசக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், இந்த காலத்துடைய இந்த உம்மத்துடைய அந்த அருள் நோன்பில் பேசலாம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கூறுகிறான், இந்த பானத்தை அருந்துங்கள், இந்த உணவை சாப்பிடுங்கள்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு அழகிய குழந்தையை கொடுப்பான் அல்லது கொடுத்திருக்கிறான். மனிதர்கள் யாரையாவது நீங்கள் பார்த்தால் அவர்களிடத்தில் கூறிவிடுங்கள், நான் என் ரப்பிடத்திலிருந்து நான் மௌனமாக இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுடைய தூதருடைய ஷரியத்தை தவிர மற்ற எல்லா ஷரியத்துடைய நோன்பிலும் பேசுவது அனுமதி கிடையாது. ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு, குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை சுமந்து மக்களிடத்திலே வருகிறார்கள். ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு காலூ யா மரியம், குழந்தை கரத்தில் பார்த்தவுடன் மக்கள் கேட்கிறார்கள், யா மரியம் லக்கத் ஜித்தி ஷைஅன் ஃபரியா, எவ்வளவு மோசமான ஒரு பாவத்தை சுமந்து வந்திருக்கிறாய். எதை பற்றி மனிதர்கள் நினைப்பதை நினைக்கவில்லை, எந்த விசாரணையும் அவர்களிடத்திலே செய்வது கிடையாது. உடனடியாகவே கேட்கிறார்கள், யா மரியம் லக்கத் ஜித்தி ஷைஅன் ஃபரியா, ஒரு கேவலமான ஒரு பாவத்தை, மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து வந்திருக்கிறாய். ஏன், யா உஹ்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே. யார் ஹாரூன்? மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்ன தொடர்பு இருக்க முடியும்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உடைய இபாதத்தை பார்த்து மக்கள் வியந்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தக்குவாவை பார்த்து மக்கள் வியந்தார்கள். அந்த இபாதத்திலும் அந்த தக்குவாவிலும் மரியம் அலைஹிஸ்ஸலாமை சகோதரராக அந்த மக்கள் கருதினார்கள். அந்த ஒரு தொடர்பால், அந்த இபாதத்துடைய தொடர்பால் அதனால் அழைத்தார்கள், யா உஹ்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே. மா கான அபூகி இம்ரா ஸௌஇன், உன் தந்தை யார்? இம்ரான். அவர்கள் இது போன்ற மோசமான செயலில் ஈடுபடுபவர் இல்லையே. ஒமா குன்த ஒமா கானத் உம்முக்கி பகியா, உன்னுடைய தாயும் பகியன், அந்த அறுவருக்கு தக்க அந்த செயலை செய்யக்கூடியவளும் இல்லையே. இருவரும் அல்லாஹுடைய அச்சத்திலும் ஈமானிலும் உயர்ந்தவர்கள் ஆயிற்று. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை சுமந்தாய்? ஃபஷாரத் இலை, அந்த குழந்தையை நோக்கி கையை காட்டுகிறார்கள். அப்போது மக்கள் கேட்டார்கள், காலு கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா. சுப்ஹானல்லாஹ், குழந்தை பால் குடிக்கக்கூடிய வயதில் இருக்கிறது. மஹ்தி ஸபியா, அந்த குழந்தை இன்னும் வயதை தாண்டவில்லை. இந்த குழந்தை எப்படி பேசும்? அதை கை காட்டுகிறாய், குழந்தையிடத்திலே பேசுங்கள் என்று சொல்லுகிறாய். நீ நோன்பு சரி, அந்த குழந்தை எப்படி பேசும்? கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா. சுப்ஹானல்லாஹ், கால இன்னி அபுதுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். கால இன்னி அபுதுல்லா, நான் ஈசா என்று சொல்லவில்லை, இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வின் அடியானாவேன். ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபியா, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை அல்லாஹ் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். என்ன வேதம்? இன்ஜீல். அல்லாஹ் எனக்கு இன்ஜீலை வழங்கி இருக்கிறான். வஜஅலனி நபியா, எனக்கு அல்லாஹ் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். இப்போ சென்ற வாரம் யாரோ கேட்டாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம், தௌரா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட வேதமா தௌரான்னு கேட்டாங்க. யாருக்கு கொடுக்கப்பட்ட வேதம்? மூஸா அலைஹிஸ்ஸலாம். மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி யஹ்யாவா அல்லது முன்னாடி யஹ்யாவா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலத்தில் தான். அப்போ முன்னாடி உள்ள வேதம், அடுத்த வேதம் வரும் வரை அந்த நபிமார்களுக்கும் வேதம் தான். அதனால தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌரா கொடுக்கப்பட்டது என்று சொன்னோம். இப்போ இன்ஜீல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வின் அடியானாவேன், எனக்கு அல்லாஹ் வேதத்தை வழங்கி இருக்கிறான், என்னை நபியாகவும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த், நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு நலவை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எங்கே வசித்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு நான் இருப்பேன்.
وجعلني مباركا اينما كنت واوصاني بالصلاه والزكاه ما دمت حيا. நான் வாழ்வோடு இருக்கும் வரை எனக்கு தொழுகையையும் ஜகாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவி இருக்கிறான். எதுவரை? என் மரணம் வரை எனக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வசியா எது? தொழுகையும் ஜகாத்தும். இதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை அழிப்பதற்காக உயர்த்தப்பட்ட அவர்கள் மீண்டும் இறக்கப்படும் பொழுது தொழுகை நடத்துவார்கள் யார்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது இக்காமத் சொல்லி முடிக்கப்பட்டிருக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்காக முன்னால் செல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மஹ்தி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தான் தகுதியானவர்கள் தொழுகை நடத்துவதற்கு, வாருங்கள் எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இந்த உம்மத்திற்கு தலைமை இமாமாக தலைமைத்துவம் நின்று நடத்துவதற்கு நான் இந்த உம்மத்தில் பிறந்த தகுதியானவன் அல்ல. இந்த உம்மத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த உம்மத்தில் தலைமை தாங்க முடியும். அல்லாஹு அக்பர். ஒரு நபிக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுக்காமல் இந்த உம்மத்தில் பிறந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முஹம்மது நபியின் உம்மா அவ்வளவு கண்ணியம் மிக்கது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொழுகையும் ஜகாத்தும் வாழ்வோடு அவர்கள் வாழும் வரை கடமையாக்கப்பட்டது. வபர்ரம் பிவாலிதி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா. அல்லாஹு அக்பர். என் தாய்க்கு நான் பணிவிடை செய்யும்படியும், தந்தை கிடையாது, வபர்ரம் பிவாலிதி, என் தாய்க்கு நான் பணிவிடை செய்யும்படியும், வலம் யஜ்அல்னி ஜப்பாரன், என்னை பெருமையுடையவனாகவோ, ஷக்கியன், ஆசியன் லி ரப்பி, என் ரப்புக்கு மாறு செய்பவனாகவோ அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை. என்னை அல்லாஹ் என் தாய்க்கு பணிவுடை செய்பவனாக ஆக்கி இருக்கிறான். அந்த தன்மையை அல்லாஹ் எனக்கு கொடுத்து இருக்கிறான். யாருக்கும் அல்லாஹ் இதை சொல்ல கூறினான்? நபித்துவத்துடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது யாருக்கும்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த வார்த்தை அல்லாஹ் கூற சொல்கிறான். பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதை அல்லாஹ் நபித்துவத்துடைய ஒரு கடமையாக ஆக்கினான். இதுவெல்லாம் நபித்துவத்துடைய நபிமார்களுடைய கடமைகள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபிக்கே அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதை கடமையாக்கினான் என்றால், இந்த தன்மை அவர்களுடைய சிஃபத்தில், அவர்களுடைய ஹுல்கில் வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் என்றால் நாமெல்லாம் யார்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது திருமணத்திற்கு பிறகு. மிகப்பெரிய எச்சரிக்கையாக சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். மனைவி என்று ஒருவள் வந்துவிட்டால், குழந்தை என்று ஒன்று பிறந்துவிட்டால், குடும்பம் என்று எமக்கென்று தனியாக உருவாகிவிட்டால், தாய் தந்தையை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள். இல்லை மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மனைவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் 1% கூட தாய்க்கு கொடுப்பதில்லை. மனைவி சண்டையிட்டால் அடுத்த நாள் சமாதானமாகி மனைவியோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தந்தை தாய் ஏதோ கோபப்பட்டு சண்டையிட்டு விட்டால் வருடக்கணக்கில் அதை போட்டு விடுகிறார்கள், எந்த பலனும் இல்லாத காரணத்தால். இல்லை மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சொத்துக்காக, காசுக்காக தந்தை சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று முஸ்லிம் சமூகத்தில் 180 குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டு. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. தந்தை தாய் உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்தை பிரித்து கேட்கக்கூடிய ஒரு முஸ்லிம் குழந்தை இந்த பூமியில் வாழ்ந்தால் இது முஸ்லிம் சமூகமா? எப்போது வாரிசுரிமை சட்டம் வரும்? பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகுதான் பெற்றோர்களின் சொத்தை பங்கு வைக்க வேண்டும். காசின் மீதுள்ள வெறி, பணத்தின் மீதுள்ள ஆசை பெற்றோர்கள் உயிரோடு வாழும் பொழுதே அவர்களை மரணிக்க செய்ய விடுகிறது இந்த காசால். எத்துணை பெற்றோர்களுடைய வேதனை பிள்ளைகளின் மீது! நான் வளர்த்த பிள்ளை என் சட்டையை பிடிக்கிறான் இந்த காசுக்காக, பணத்திற்காக, பண வெறிக்காக. யார் காட்டிய வழிமுறை இது? எந்த சமூகம் இப்படி உருவாக வேண்டும்? அல்லாஹு அக்பர். எத்துணை பெற்றோர்களுடைய வேதனை இன்று பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது தன் சொத்தில் ஒரு பெரும் பகுதியை பெண் பிள்ளைக்கு கொடுத்தால்தான் ஒரு ஆண் மகன் திருமணம் செய்வதற்கு தயாராகிறான். சில ஊர்களில்
யார் சம்பாதித்த சொத்து அது? அந்த பெண் சம்பாதித்த சொத்தா? உரிமையாக கேட்பதற்கு. அடுத்தவரின் சொத்தில் ஒரு சூறையாட விரும்பக்கூடிய ஒரு ஆண்மகன் இந்த சமூகத்தில் வாழ்கிறான் என்றால், தௌஹீதை கூறி அல்லது சலஃப் மன்ஹஜை கூறி அல்லது அகீதாவை கூறி அல்லது கொள்கையை கூறி என்ன பலன்? அடுத்தவருடைய உரிமையில் ஒரு அணுவை எடுத்தால் கூட நாளை மறுமையில் அரிகண்டங்களாக மாற்றப்படும் இருக்கும்போது, தன் பிள்ளைக்காக, தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுடைய சரி பங்கிற்காக ஒரு பெற்றோர் சொத்தை சேர்த்து வைப்பார்கள். இந்த ஆண்மகன் வந்து இதை உங்களுடைய மகளுடைய பெயரில் எழுதி கொடுத்தால் தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லுவார். இப்படி நிர்பந்தமாகி பெற்றோர்களை விரும்பி அதை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலமாக இது மாறிவிட்டது. அவ்வளவுதான், யாரும் விருப்பத்தோடு இதை ஆரம்பிக்கவில்லை. இது வழக்கமாக, வேறு வழி இல்லை. கொடுத்தால் தான் திருமணம் இந்த ஊரில், இல்லை என்றால் வெளியூரில் பெண் ஆண்மகன் தேட வேண்டும், கிடைக்காது, அல்லது நம்முடைய ஊருடைய வழக்கத்திற்கு ஒத்து வராது என்பதற்காக முடிக்கிறார். என்ன செய்வது? இந்த சமூகத்துடைய பலரை கொள்கையை மாற்ற விரும்புகிறோம், குணத்தை மாற்ற விரும்புகிறோம், ஆனால் கலாச்சாரம் என்று வரும்பொழுது பலர் தடுமாறுகிறோம், பலர் தோற்றுவிடுகிறோம் அந்த விஷயத்தில். உண்மை அதுதான், பலர் அதில் தோற்றுவிடுகிறோம். தூதருக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்ன தெரியுமா? ஜைனபை யார் மனம் முடித்தார்கள்? ஜெயித். ஜெயிதுக்கும் ஜைனப் அவர்களுக்கும் விவாகரத்து என்று வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை, ஜெயிது ஜைனபை விவாகரத்து செய்து விட்டால் அலைஹிஸ்ஸலாம் ரழியல்லாஹு அன்ஹா, நீங்கள் மனமுடியுங்கள் என்று. தூதர் அஞ்சினார்கள் மனமுடிப்பதற்கு. ஏன் அஞ்சினார்கள்? வளர்ப்பு மகளின் மனைவியை திருமணம் செய்வது, அவர்கள் விவாகரத்து செய்ததற்கு பிறகு ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய கலாச்சாரத்தில் மகளை திருமணம் செய்வதற்கு சமம். தூதர் பயந்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அத்தஹ்ஷன்னாஸ், நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே மக்களை பயப்படுகிறீர்களா? இதை செயல்படுத்துவதற்கு வல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷா, நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். தூதர் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார்கள், நான் ஜைனபை மனம் முடிக்கிறேன். ஊர் எதிர்த்தால் என்ன, உலகம் எதிர்த்தால் என்ன, இந்த ஊருடைய அரபுகளுடைய கலாச்சாரத்தில் இது இல்லை என்றால் என்ன, என் ரப்புடைய கலாச்சாரம் இதற்கு அனுமதி அளிக்கிறது, இதை நான் செய்வேன். தூதருக்கு இந்த சட்டம் என்றால் நாம் எல்லாம் யார்? இப்போது வெளியே வரப்போகிறோம். அல்லாஹு அக்பர். குர்ஆன் சுன்னாவை பேசினாலும், அகீதாவை பேசினாலும், மன்ஹஜை பேசினாலும், நம்முடைய கலாச்சாரத்தில் இன்னும் பல மூட பழக்கங்கள் மூழ்கி கிடக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த ஈசாவின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறான், உபர்ரம் பிவாலிதத்தி, என் பெற்றோர்களுக்கு நான் பணிவுடை செய்யும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். தூதர் கவலை அடைந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்வில், தூதர் அது போன்ற அழுகையை தங்களுடைய வாழ்வில் அழாத ஒரு அம்சம் எது தெரியுமா? மதினாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பி வரும் பொழுது அபஹா என்ற இடத்தை அடைந்தார்கள் தூதர். இன்றும் இருக்கிறது அந்த இடம், அபஹா. அந்த இடத்தை அடைந்தவுடன் ஒரு கபருக்கு அருகில் இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். 6 வயதில் வந்த அழுகை மீண்டும் வருகிறது. தாயுடைய கபருக்கு முன்னால் உமர் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாருடைய கபர் இது, ஏன் இங்கே அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது என்னுடைய தாயுடைய கபர், அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன் என் தாயுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு. அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான், என் தாய்க்காக பாவ மன்னிப்பை கேட்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் தடுத்து விட்டான். யாருக்கு? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். தூதர் தன்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பிற்காக பிரார்த்தனை செய்ய முடியாது, ஆனால் நமக்கு உயிரோடு வாழும் பொழுதும் அந்த நினைவு கிடையாது, அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அந்த நினைவு கிடையாது. இறந்தவுடன் எந்த அக்கௌண்ட்லேயும் வாப்பாக சொத்து இருக்கு, எவ்வளோ சொத்து இருக்கு, அது யாருக்கு எது பங்கு, எதை நான் எடுத்துட்டு எதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்துவானாக, சீர்படுத்துவானாக.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான் அல்லாஹ். அவன் கேட்பான், யா அல்லாஹ், நான் என்ன அமல் செய்தேன், என்ன அமல் செய்தேன், இதுவெல்லாம் நான் செய்யாத அமல்கள் ஆயிற்று, எனக்கு எப்படி இந்த அந்தஸ்துகள் உயர்கிறது? அல்லாஹ் கூறுவான், உன் மகன் உனக்காக செய்த பிரார்த்தனை, உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்தஸ்தை சொர்க்கத்திலே உயர்த்தும். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்தால்தான், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால்தான் உங்களுக்கு வளரக்கூடிய குழந்தையும் உங்களுக்கு பணிவிடை செய்யும். இல்லை என்றால் எப்படி நீங்கள் நடந்தீர்களோ அப்படித்தான் நடப்பீர்கள். எந்த வேதனையை இப்போது உங்களுடைய பெற்றோர்கள் வயதான காலத்தில் அடைகிறார்களோ அதே வேதனையைத்தான் நீங்களும் வயதான காலத்தில் அடைவீர்கள். பல கணவன் தங்களுடைய மனைவிக்கு இந்த பணிவிடை செய்வதற்கு வாய்ப்பளிப்பதில்லை. அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். தாயுடைய வீட்டிற்கு செல்லுவதற்கு, தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களோடு உட்கார்ந்து கவனிப்பதற்கு, தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்குமாறு வலியுறுத்துகிறார்கள். ஆனால் மனைவியுடைய தாய் என்று வரும் பொழுது இரண்டாவது தரம் பார்க்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். وجعلني وبرا بوالدتي ولم يكن جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم اموت ويوم ابعث حيا. நான் எப்போது பிறந்தேனோ அப்போதும், எப்போது மரணிப்பேனோ அப்போதும், எப்போது உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேனோ அப்போதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு உண்டு. ذلك عيسى ابن مريم. இவர்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவர்தான், இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. கவுலல் ஹக்கில்லதி ஃபீஹி எம் தருன். எதில் யூதர்களும் நசராணிகளும் சந்தேகம் கொண்டிருந்தார்களோ, எம் தருன், அதில் உறுதியான வரலாறு இதுதான். இதுதான் உண்மையான உறுதியான வார்த்தையாகும், வரலாறாகும். மா கான லில்லாஹி யத்தகித மி வலதின் சுப்ஹானா. அல்லாஹ்விற்கு எந்த மகனையும் எடுத்துக்கொள்வதற்கு தேவை கிடையாது. அவன் பரிசுத்தமானவன். இதா கதா அம்ரன் ஐயகூல ஃப இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அவன் ஒரு காரியத்தை நாடினால் குன் என்று கூறுவான், அது ஆகிவிடும். وَإِنَّ اللَّهَ رَبِّي وَرَبُّكُمْ فَاعْبُدُوهُ هَذَا صِرَاطٌ مُسْتَقِيمٌ. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை, وَإِنَّ اللَّهَ رَبِّي, அந்த அல்லாஹ் தான் என் ரப், وَرَبُّكُمْ உங்களுடைய ரப்பும், فَاعْبُدُوهُ அவனையே நீங்கள் வணங்குங்கள், هَذَا صِرَاطٌ مُسْتَقِيمٌ இதுதான் நேரான வழியாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 36வது வரலாறு வரை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் தொடர்கிறான். அல்லாஹ் சூரா ஆல் இம்ரானுடைய 59வது வசனங்களிலும் கூறுகிறான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஆதமை போன்றுதான். எப்படி அல்லாஹ் படைத்தானோ ஆதமை, அது போன்றுதான் ஈசாவையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹலகஹு மின் துராப். அல்லாஹ் இருவரையும் மண்ணிலிருந்து தான் படைத்தான். ஆதமை அல்லாஹ் மண்ணிலிருந்து தான் படைத்தான். அது போன்றுதான் ஈசாவையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சும்ம கால லஹு குன் ஃபயகூன், ஆகு என்று கூறினான், அதற்கு ஆகியது. அவ்வளவுதான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பு. அவர்கள் கடவுளின் குமாரன் என்பதால் அப்படி படைக்கப்படவில்லை. அவர்கள் கடவுளின் அவதாரம் என்பதால் அவர்கள் அப்படி படைக்கப்படவில்லை. ஆதம் எப்படி படைக்கப்பட்டாரோ அது போன்றுதான், மண்ணிலிருந்து படைத்தான், குன் என்று சொன்னது ஆகியது, அவ்வளவுதான். அல் ஹக்கு மின் ரப்பிக் ஃபலா தக்கு மினல் மும்தரீன். அல்லாஹ்விடத்தில் வந்து இருந்து வந்த உண்மை இதுதான். இதில் சந்தேகம் கொண்டு நீங்கள் ஆகிவிடாதீர்கள், நஷ்டவாளிகளாக இழிவடைபவர்களாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறி முடிக்கிறான். அல்லாஹ் இந்த வசனங்களை என்னுடைய வாழ்வில் செயல்படுத்தி, கேட்ட விஷயங்களை பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்கி நம்முடைய வாழ்வில் கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. சூரா மரியமோடு தொடர்பில் இருங்கள். சூரா மரியம் இந்த வரலாறு எம்மை முடிக்கும் வரை எம்மை ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வரலாறுகளும் நினைக்கும் பொழுது அதிலிருந்து பெற்ற பாடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செயலாக வரும். கதைகளை கேட்டு செல்வதற்கோ வரலாறுகளை படித்து எளிமை பெறுவதற்கோ நாம் இங்கே வரவில்லை. அது என்னுடைய நோக்கமும் அல்ல. அதற்கு 1000 சபைகள் உண்டு, 1000 வழிகள் உண்டு. இங்கே வந்திருப்பதன் நோக்கம், இதன் மூலம் என்னுடைய வாழ்வை நாம் சீர்படுத்துவதற்காக என் ஒரே நோக்கம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோக்கத்தில் உறுதியையும் தெளிவையும் எமக்கு தருவானாக. جزاكم الله خيرا بارك الله لكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته